ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸல் தமிழ் சேனல் சார்பாக நான் உங்கள் சுரேஷ். இதுவரைக்கும் நீங்கள் தந்த எல்லா ஆதரவுக்கும் நன்றி. இந்த வீடியோ பார்த்த பிறகு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஈஸியாக புரியுது அப்படின்னு உங்களுக்கு தோணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போதான் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ண எங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் விலூக்கப் பற்றின பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். விலூக்கப் எனக்கு தெரியும்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். அதே நேரம் அட்வான்ஸ்டு விலூக்கப் பத்தி சில வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். விலூக்கப்ல ரேஞ்ச் லுக்கப் எப்படி யூஸ் பண்றது, விலூக்கப்ல வைல்டு கார்டு எப்படி யூஸ் பண்றது, இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் இருக்கு, கண்டிப்பா பாருங்க. மத்தவங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. விலூக்கப் பத்தி சுத்தமா தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விலூக்கப்னா என்ன? இது ஒரு எக்ஸல் ஃபங்க்ஷன். சரி, இது என்ன பண்ணும்? தேடும். எதை தேடும்? நீங்க என்ன வேல்யூவை தேட சொல்றீங்களோ, எங்க போயிட்டு தேட சொல்றீங்களோ அங்க போய் தேடும். தேடி அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆர் நீங்க சொல்ற காலம்ல இருக்கிற டேட்டாவை உங்களுக்கு அவுட்புட்டா தரும். V for vertical lookup. இந்த ஃபங்க்ஷன் எல்லா எக்ஸல் வெர்ஷன்லயும் சப்போர்ட் ஆகும். இதோட சிண்டெக்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈக்குவல் டு V lookup, lookup value, comma table array, comma column index number, comma range lookup. இதுல ஃபர்ஸ்ட் 3 ஆர்குமெண்ட்ஸும் கம்பல்சரி, லாஸ்ட் ஆர்குமெண்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிறதுனால அது ஆப்ஷன். லுக்கப் வேல்யூங்கிறது என்ன தேட போறீங்க? இது ஒரு நம்பரா இருக்கலாம், இல்ல ஒரு டெக்ஸ்டா இருக்கலாம். டேபிள் அரேங்கிறது எந்த டேபிள்ல போய் தேட போறீங்க? இது ஒரு பர்டிகுலர் காலமா இருக்கலாம், மல்டிபிள் காலம்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சாவும் இருக்கலாம். காலம் இண்டெக்ஸ் நம்பர்ங்கிறது என்னன்னா, லுக்கப் வேல்யூ மேட்ச் ஆன பிறகு எந்த காலம்ல இருக்கிற டேட்டா உங்களுக்கு அவுட்புட்டா வரணும், அதுதான் காலம் இண்டெக்ஸ் நம்பர். கடைசியா ரேஞ்ச் லுக்கப், எக்ஸாக்ட் மேட்ச் உங்களுக்கு வேணுமா இல்ல அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமா? எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னா நீங்க ஜீரோ ஆர் ஃபால்ஸ்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச், ஒன் ஆர் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட் மேட்ச். விலூக்கப் பத்தின ஒரு எக்ஸாம்பிள் பாக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளா புரியணுங்கிறதுக்காக, அதாவது விலூக்கப்னா எனக்கு சுத்தமா என்னன்னு தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள். உங்க மேனேஜர் உங்களை கூப்பிட்டு ஒரு டாஸ்க் ஒண்ணு கொடுக்கறாரு. என்ன அப்படின்னா, 4 கார்ட்டன் பாக்ஸ் இருக்கு. அந்த 4 கார்ட்டன் பாக்ஸ்க்குள்ளறையும் நிறைய பால்ஸ் இருக்கு, மல்டிபிள் கலர் பால்ஸ் இருக்கு. டாஸ்க் என்னன்னா, உங்க மேனேஜர் உங்ககிட்ட சொல்றாரு, ஒரு ரெட் பாலை நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த ரெட் பால் அந்த 4 கார்ட்டன் பாக்ஸ்ல ஏதோ ஒரு பாக்ஸ்க்குள்ள இருக்கு, அதை நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு அந்த ரெட் பால்ல ஒரு நேம் ஒன்னு எழுதி இருக்கும், அந்த நேம் என்னன்னு நீங்க சொல்லணும். உங்களுக்கு இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? நம்ம ஒரு பால தேடணும். என்ன கலர் பால்? ரெட் கலர் பால். எங்க தேடணும்? இருக்கிற 4 பாக்ஸ்ல ஏதோ ஒரு பாக்ஸ்ல தேடணும். அந்த ரெட் கலர் பால்ல ஏதோ ஒரு விஷயம் எழுதியிருக்கும், ஏதோ ஒரு வார்த்தை எழுதியிருக்கும், அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். சோ இதுதான் அவுட்புட். ஒரு பெரிய டேட்டா ஸ்ப்ரெட் ஷீட் இருக்குன்னு வச்சுப்போம். எம்ப்ளாயிஸோட சேலரி டேட்டா, ஏல இருந்து இ காலம் வரைக்கும் எம்ப்ளாயியோட நேம், அவரோட கோட் என்ன, என்ன டிசிக்னேஷன், அதுக்கப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட், தென் அவரோட சேலரி, அப்படி ஒரு பெரிய செட் ஆஃப் டேட்டா நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இங்க ஜி காலம்ல சில குறிப்பிட்ட எம்ப்ளாயிஸோட நேம் இருக்கு, அவங்களோட சேலரி என்னங்கிறது நமக்கு ஹச் காலம்ல வேணும். ரைட், விலூக்கப் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஈக்குவல் டு டிரெக்டாவே விலூக்கப் நீங்க டைப் பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம், 4 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு, லுக்கப் வேல்யூ, டேபிள் அரே, காலம் இண்டெக்ஸ் நம்பர், அதுக்கப்புறம் வந்து ரேஞ்ச் லுக்கப், அதாவது அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமா இல்ல எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா அப்படிங்கிறது. சோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் லுக்கப் வேல்யூங்கிறது எதை தேட போறீங்க? சோ சதீஷ்ங்கிறத தேட போறோம், கமா எங்க தேட போறோம்? டேபிள் அரே. டேபிள் அரேங்கிறது ஒரு பர்டிகுலர் காலமா இருக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஏ காலம் மட்டும் செலக்ட் பண்ணிருக்கிறேன், இது ஒரு பர்டிகுலர் காலம். இல்ல மல்டிபிள் காலம்ஸா இருக்கலாம், ஏ பி சி டிஇ, இந்த மாதிரி மல்டிபிள் காலம்ஸ் செலக்ட் பண்ணலாம். ஆர் குறிப்பிட்ட ரேஞ்சை செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஏ 2ல இருந்து இ 14 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிருக்கேன் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் கூட நம்ம செலக்ட் பண்ணலாம். ஈக்குவல் டு வி லுக்கப். சோ லுக்கப் வேல்யூ செலக்ட் பண்ணியாச்சு, கமா டேபிள் அரே ஏ காலம்ல இருந்து இ காலம் வரைக்கும் 5 காலமும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர். சோ சதீஷ்ங்கிறது இந்த டேபிள் அரேல மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா எது நமக்கு அவுட்புட்டா வரணும்? எம்ப்ளாயியோட சேலரி அவுட்புட்டா வரணும். சோ எம்ப்ளாயியோட சேலரி எந்த காலம்ல இருக்கு? ஏங்கிறது ஃபர்ஸ்ட் காலம், பிங்கிறது செகண்ட் காலம், சிங்கிறது தேர்ட், டி ஃபோர்த் காலம், இங்கிறது ஃபிஃப்த் காலம். அப்போ ஃபிஃப்த் காலம்ல இருக்கிற ஒரு வேல்யூ தான் நமக்கு அவுட்புட்டா வரணும். அப்போ நம்ம 5 அப்படின்னு டைப் பண்ணணும், கமா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அப்ராக்சிமேட் மேட்சா இல்ல எக்ஸாக்ட் மேட்சா? எனக்கு சதீஷ்ங்கிற பேரு எக்ஸாக்டா மேட்ச் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவரோட சேலரி வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 1 0 டைப் பண்ணலாம் இல்ல ஃபால்ஸ் டைப் பண்ணலாம், 0 ஆர் ஃபால்ஸ். சோ என்டர். இப்ப பாருங்களேன், 23,000 அப்படின்னு நமக்கு ஒரு அவுட்புட் வந்திருக்கு. விலூக்கப் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த சதீஷ்ங்கிறத லுக்கப் வேல்யூ எடுத்துக்கிட்டு ஏ காலம் ஃபுல்லா போய் செக் பண்ணும், எங்கேயாவது சதீஷ் இருக்காங்களா,
இங்க இருக்காங்களா இங்க இருக்காங்களா அப்படி பாத்துட்டே வரப்ப இந்த இடத்துல மேட்ச் ஆகுது, ஏ செவன்ல மேட்ச் ஆகுது. சோ இந்த இடத்துக்கு வந்த உடனே ஓகே சதீஷ் மேட்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன அவுட்புட் தரணும், அந்த அவுட்புட் தான் நீங்க இங்க கொடுத்திருக்கிற இந்த ஃபைவ் அப்படிங்கிற நம்பர். ஏ காலம்ங்கிறது வீலுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் காலம், அதுல இருந்து அஞ்சாவது காலத்துக்கு போகும். இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், இது தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். ஃபிஃப்த்ல என்ன இருக்கோ அதை அப்படியே உங்களுக்கு அவுட்புட்டா எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்துரும். ஃபிஃப்த் காலம்ல என்ன இருக்கு, 23,000 இருக்கு, அது உங்களுக்கு அப்படியே டைரக்டா 23,000 இங்க வந்துருச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கலர் பால் கண்டுபிடிக்கிற எக்ஸாம்பிள் நீங்க ரீகால் பண்ணீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். இந்த ரெட் பால்ங்கிறது தான் ஆக்சுவலா லுக்அப் வேல்யூ. நீங்க எதை தேட போறீங்க, ரெட் பால். சோ எங்க தேட போறீங்க, இந்த கார்டன் பாக்ஸ் எல்லாம் நீங்க காலம்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ எங்க தேட போறீங்கிற அந்த ஓவரால் ரேஞ்ச், ஒரு காலமா இருக்கலாம், மல்டிபிள் காலம்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு அரேவா இருக்கலாம். சோ வீலுக்கப் பொறுத்த வரைக்கும் சேம் ஷீட்லயே நீங்க வீலுக்கப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு பர்டிகுலர் ஷீட்ல இருக்கோம், பர்டிகுலர் ஷீட்ல தான் டேபிள் அரே இருக்கு, அதே ஷீட்ல தான் லுக்அப் வேல்யூ இருக்கு. இந்த மாதிரி சேம் ஷீட்ல நீங்க வீலுக்கப் பண்ணலாம். ஒரே ஒர்க் புக்ல வெவ்வேறு ஷீட்ஸ்ல நீங்க வீலுக்கப் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒர்க் புக்ல நாலு ஷீட் இருக்கு, இந்த ஷீட்ல இருந்து இந்த ஷீட்டுக்கு வீலுக்கப் பண்ணலாம், இந்த ஷீட்ல இருந்து இந்த ஷீட்டுக்கு வீலுக்கப் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஒர்க் புக்ல இருக்கிற மல்டிபிள் ஷீட்ஸ் கூட நீங்க வீலுக்கப் பண்ணலாம். ஒரு ஒர்க் புக்ல இருந்து இன்னொரு ஒர்க் புக்கு வீலுக்கப் பண்ணலாம். நீங்க ஒருவேளை நெட்ஒர்க் கம்ப்யூட்டர்ல இருந்தீங்கன்னா உங்களோட பிசில இருந்து மத்தவங்களோட பிசில இருக்கிற எக்ஸல் ஷீட்ஸ் கூட நீங்க வீலுக்கப் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் வீலுக்கப் அவுட்புட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் அரே நமக்கு இந்த ஷீட்ல இருக்கு, லுக்அப் வேல்யூ வேற ஒரு ஷீட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வீலுக்கப் பண்றோம், வீலுக்அப், லுக்அப் வேல்யூங்கிறது சதீஷ் கமா டேபிள் அரேக்கு அப்படியே பக்கத்து ஷீட்டுக்கு போயிட்டு ஏ காலம்ல இருந்து இ காலம் வரைக்கும் கமா காலம் நம்பர் ஃபைவ் கமா ஜீரோ. இப்ப பாருங்க டிராக் டவுன் பண்ணி இழுத்து விட்டீங்கன்னா அவுட்புட் வந்தாச்சு. பேசிக்கா வீலுக்அப்ப நம்ம ரெண்டு விதமான சினாரியோஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஒன்னு லுக்அப் வேல்யூ வச்சுக்கிட்டு லுக்அப் வேல்யூக்கு பக்கத்துல டேபிள் அரேல இருக்கிற ரிசல்ட்டை கொண்டு வரது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல லுக்அப் வேல்யூ வச்சிருக்கிறோம், அதுக்கு பக்கத்துல எம்ப்ளாயோட சேலரி வேணும். இந்த சேலரி எங்கிருந்து கொண்டு வரோம், டேபிள் அரேல இருந்து கொண்டு வரோம். இது ஒரு வகையான மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னா டேபிள் அரேய வச்சுக்கிட்டு டேபிள் அரேல லுக்அப் வேல்யூ கொண்டு வந்து மேட்ச் பண்றது. இங்க பாருங்க ஜி காலம்ல எம்ப்ளாயி நேம் இருக்கு, அதுக்கப்புறம் எம்ப்ளாயி கோட், அவரோட டெசிக்னேஷன் என்ன, என்ன டிபார்ட்மெண்ட், சேலரி எல்லாமே நமக்கு இங்க வரணும். ஹச்ல இருந்து கே காலம் வரைக்கும் வரணும். உங்க பாஸ் உங்ககிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்கறாரு, சதீஷ் அருண் ஜெசிந்தாங்கிற இந்த மூணே மூணு பேரோட எம்ப்ளாயி கோடு, அவங்க என்ன டெசிக்னேஷன், என்ன டீம், என்ன சேலரி, இதை மட்டும் எனக்கு குயிக்கா ஒரு மெயில் அனுப்பு அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த கேஸ்ல நீங்க வீலுக்கப் போடணும்னா இங்க ஒரு வீலுக்கப் போடணும், இங்க ஒன்னு பண்ணணும், இங்க ஒன்னு பண்ணணும், இங்க ஒன்னு பண்ணணும். இந்த மாதிரி நாலு விதமான வீலுக்கப் பண்ணணும். ஆனா எம்ப்ளாயி கோடு, டெசிக்னேஷன், அவங்க என்ன டிபார்ட்மெண்ட், என்ன சேலரிங்கிறதுல ஆல்ரெடி நம்மளோட டேபிள் அரையிலே இருக்கு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இப்போ டிராக் டவுன் பண்ணி இழுத்து விட்டீங்கன்னா, சோ இங்க பாருங்களேன் ஜெசிந்தா சதீஷ் ரெண்டே ரெண்டு நேம் மட்டும் தான் மேட்ச் ஆயிருக்கு, மத்த எல்லாமே என்ஏ வந்துருச்சு, விச் மீன்ஸ் அதெல்லாம் மேட்ச் ஆகல. அப்போ என்ஏவை தூக்கி விட்டுட்டு ஃபில்டர் ஓகே பண்ணீங்கன்னா மேட்ச் ஆன அந்த ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் ஃபில்டர் ஆறாங்க. டைரக்டாவே இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்க மெயில் அனுப்பிடலாம். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி லுக்அப் வேல்யூ வச்சு டேபிள் அரேவோட ஒரு பர்டிகுலர் காலமோட ரிசல்ட் கொண்டு வரணும்னாலும் கொண்டு வரலாம். டேபிள் அரேயை வச்சு லுக்அப் வேல்யூவை மேட்ச் பண்ணி தேவையானதை ஃபில்டர் பண்ணி பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். வீலுக்அப்ல சில விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். VLOOKUP function leftல இருந்து rightல தான் work ஆகும், rightல இருந்து leftல work ஆகாது. So lookup value எப்பவுமே table arrayோட first columnல இருக்கணும். lookup valueங்கிறது G columnல இருக்கு. சதீஷ், அருண் குமார், ஜெசிந்தா இதெல்லாம் எங்க தேட போறீங்க, இங்க இருக்கிற டேபிள் அரேல தேட போறீங்க. டேபிள் அரே A columnல இருந்து ஆரம்பிச்சு E column வரைக்கும் இருக்கு. ஆனா lookup value அதாவது சதீஷ், அருண் குமார், ஜெசிந்தாங்கறவங்க டேபிள் அரேவோட first columnல கண்டிப்பா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் VLOOKUP சதீஷ் கமா டேபிள் அரே ஏல இருந்து இ வரைக்கும் செலக்ட் பண்ணி காலம் நம்பர் ஃபைவ் ஜீரோன்னு கொடுத்தா நமக்கு ரிசல்ட் வருது. இதுவே சதீஷ செலக்ட் பண்ணிட்டு நான் ஏ காலம் செலக்ட் பண்ணாம டைரக்டா பில இருந்து இ காலம் வரைக்கும் செலக்ட் பண்ணி காலம் நம்பர் ஃபோர் கமா ஜீரோன்னு நான் கொடுத்தேன்னா கண்டிப்பா என் எதை வரும். நீங்க வீலுக்அப் யூஸ் பண்றப்ப டேபிள் அரேல டூப்ளிகேட்ஸ் இருந்ததுன்னா வீலுக்அப் ஃபர்ஸ்ட் எக்ஸாக்ட் மேட்சோட ரிசல்ட் தான் உங்களுக்கு தரும். இங்க ஒரு கண்ணன் இருக்கு, இங்கேயும் ஒரு கண்ணன் இருக்கு, ரெண்டு கண்ணன் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் கண்ணனோட சேலரி 18,000, செகண்ட் கண்ணனோட சேலரி 15,000. நான் இங்க கண்ணன் டைப் பண்ணிட்டு இப்ப VLOOKUP யூஸ் பண்றேன். VLOOKUP கண்ணன் கமா டேபிள் அரேவை செலக்ட் பண்ணி காலம் இண்டெக்ஸ் நம்பர் 5 கமா 0 னு கொடுக்கறேன்.
இப்போ 18,000 வந்திருக்கு பாத்தீங்களா. இந்த 18,000ங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கிற கண்ணனோட சேலரி. செகண்ட் இருக்கிற கண்ணனோட சேலரி 15,000 இங்க வராது. சோ VLOOKUP-ஓட பேசிக் கான்செப்ட், டேபிள் அரேல டூப்ளிகேட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எது மேட்ச் ஆகுதோ அதோட வேல்யூ தான் உங்களுக்கு அவுட்புட்டா தரும். VLOOKUP கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. இங்க கண்ணன் ஒரு நேம் இருக்கு, கீழே ஒரு கண்ணன் நேம் இருக்கு. மேல இருக்க கண்ணன் வந்து ப்ராப்பர் ஃபார்ம்ல இருக்கு, கீழே இருக்க கண்ணன் வந்து எல்லாமே கேப்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம பண்ண போற வேல்யூ கேபிட்டல்ல இருக்கு. இப்போ VLOOKUP யூஸ் பண்ணுவோம். VLOOKUP கேப்ஸ்ல இருக்க கண்ணனை செலக்ட் பண்றோம், கமா டேபிள் அரே ஏல இருந்து இ வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறோம், காலம் இண்டெக்ஸ் நம்பர் 5, 0 என்டர் பண்ணோம்னா 18,000 வந்திருக்கு இல்லையா. இந்த 18,000 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க கண்ணனோட 18,000 தான் வந்திருக்கு, கேப்ஸ்ல இருக்க கண்ணனோட 15,000 வரல. சோ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், லுக்கப் வேல்யூ ஸ்மால்ல இருந்து டேபிள் அரே கேப்ஸ்ல இருந்தாலோ, லுக்கப் வேல்யூ கேப்ஸ்ல இருந்து டேபிள் அரே ஸ்மால்ல இருந்தாலோ, VLOOKUP அதை கன்சிடர் பண்ணவே பண்ணாது. ஏன்னா VLOOKUP கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. நீங்க குடுக்கற லுக்கப் வேல்யூ டேபிள் அரேல இல்ல அப்படின்னா உங்களுக்கு NA எரர் வரும். சோ நான் இங்க கண்ணனுக்கு பதில ராஜன் டைப் பண்றேன், பாருங்க எரர் தான் வரும். ஏன் அப்படின்னா ஏ காலம்ல ராஜன் ஒரு பேரே கிடையாது. ஆல்ரைட், இது வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்க்காதவங்க யூஸ் பண்ணி பாருங்க. இது எக்ஸல் இருக்கிறதுலே ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபங்க்ஷன். நிறைய இன்டர்வியூஸ்ல எனக்கு எக்ஸல் தெரியும்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களை அவங்க கேட்கற கேள்வி உங்களுக்கு VLOOKUP தெரியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. நம்ம பார்த்தது VLOOKUP-ஓட ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பேசிக் கான்செப்ட் தான். அடுத்தடுத்த வீடியோஸ்ல VLOOKUP இன்னும் எப்படி பவர்ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.